இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அது சம்மந்தமான அப்டேட் வந்திருக்கு, அது என்ன என்பதை பற்றியும், குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ரிசல்ட் அக்டோபர் மாதம் மூன்றாவது வாரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு இது சம்மந்தமாக வேக்கன்சி இன்க்ரீஸ் சம்மந்தமாக அறிவிப்பேன்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா தற்போது வெளியான அப்டேட். இது வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து 9/10/2024 வெளியிட்டிருக்காங்க. இதிலே கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் சர்வீஸ் சொல்லி மிஷன் பண்ணிவிட்டு அடனும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்கீழே வந்து எவ்வளோ வேக்கன்சி எந்த போஸ்ட்டுக்கெலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி மிஷன் பண்ணிருக்காங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு 400 போஸ்ட்டாக வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 3458 போஸ்ட்டை வந்து ஏற்கனவே இருந்த போஸ்ட்டோட வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 69, பில் கலெக்டர் 99, டைப்பிஸ்ட் 2360, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 642. ஏற்கனவே இருந்த வேக்கன்சியோட புதிய வேக்கன்சி ஆட் பண்ணி அந்த டோட்டல் கவுண்ட் தான் வெளியிட்டிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து தமிழ்நாடு வெல்ஃபேர் போர்டுக்கு வந்து 32 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் செக்ரட்டரி அது எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியே ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லி ஒவ்வொரு போஸ்ட்டுக்காக எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதை மொத்தமாக 2 பேஜ் கொடுத்துருக்காங்க. ஏறே பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணால் போஸ்ட்டோட நேம் தனித்தனியாக மென்ஷன் பண்ணி அதற்கான ரிவைஸ் பண்ண வேக்கன்சி டீட்டெயில்ஸ் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதை பற்றி சில டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு 31/2024 சம்மந்தம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது 6244 வேக்கன்சி தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு 11/9/2024 பார்த்திங்கன்னா 480 வேக்கன்சி வந்து புதிய ஆட் பண்ணாங்க. தற்போது 9/10/2024 வெளியிட்ட அறிவிப்பில் 2200 வேக்கன்சி வந்து தற்போது அப்டேட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 8932 வேக்கன்சி வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு தற்போது அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கான வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண டீட்டெயில்ஸ். அடுத்ததான் வந்து டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கான வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி அது அப்டேட் வந்து அக்டோபர் 2 வாரத்தில் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரியே வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி அறிவிப்பு வெளியாகினது. அதேமாதிரியே குரூப் 4 ரிசல்ட் வந்து அக்டோபர் 3 வாரத்தில் வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் அதை எப்படி செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிசின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடியதுன்னா, ஃபஸ்ட் எடுத்துனே tnpsc.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும், அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோகும். இதில் லேட்டஸ்ட் ரிசல்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் நடக்கும். லோடாக கம்ப்ளீட் ஆன பிறகு டேட்டா டிஸ்க்ளோசர் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு ரிசல்ட் வந்துருந்தால் குரூப் 4 எக்ஸாமுக்கு நேராக, ரிசல்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டுக்கு நேராக, டேட் மென்ஷன் பண்ணிவிட்டு வி ரிசல்ட் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ரிசல்ட் செக் பண்ணதுக்கான மெத்தட். இது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் மாதிரி வெளியிட்டுருவாங்க. டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் அக்டோபர் 3 வாரத்தில் கண்டிப்பாக வெளியிடப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்டாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ரெசன்ட் அவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.